ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது மாத வருமானத்தில் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம், எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, மாத வருமானத்திலிருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல கடன் வந்து இருக்கவே கூடாது. கடன் இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடன், அதாவது பக்கம் பக்கத்துலலாம் கடன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேமிக்க வந்து தொடங்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, மாத சம்பளத்தை நம்ம கையில் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி மூணாக வந்து டிவைட் பண்ணிக்குவேன். அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹவுஸ் திங்ஸ், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு பகுதியையும், அப்புறம் சேவிங்ஸ்க்கு தனியாக ஒரு பகுதியையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு பகுதியையும் நான் வந்து பிரித்து எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனேயே நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது சேவிங்ஸுக்கு தான். அதாவது இப்போ 20,000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து 30% நான் வந்து பிரித்து எடுத்துக்குவேன். 6,000 ரூபாய் எடுத்து சேவிங்ஸுக்குன்னு தனியாக நான் வந்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸுக்குன்னு தனியாக பணத்தை எடுத்து வைக்காமல் செலவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பணத்தை எடுத்து சேவிங்ஸுக்கு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மிக மிக தவறான ஒரு செயல். அதாவது நம்ம வந்து கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம செலவுகள் பண்ணிடுவோம். நம்ம செலவுகளை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக பணம் இருக்கவே இருக்காது. அதனால் எப்பயுமே சேவிங்ஸுக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத தான் வந்து செலவு பண்ணணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய்க்கு நான் எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வந்து தினமும் சம்பளம் வாங்குறாங்க, அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா டெய்லி 50 ரூபீஸ் ஆகுது நம்ம சேர்த்து வைக்கணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒன்று. அப்போ தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் எதையும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சேவிங்ஸ்க்காக பணத்தை எடுத்து இந்த மாதிரி பர்ஸ்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டி ஓப்பன் பண்ணி நம்ம போட்டு வைக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஸ்கீம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்கீமில் உங்கள் சேவிங்ஸை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் சம்பளத்திலேருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு தான் எடுத்து வைப்பேன். அதாவது மந்த்லி வந்து 1,000 ரூபீஸ் வந்து எடுத்து வைப்பேன். இது எதுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் திடீர்னு வந்து குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். அப்போங்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அப்போ செலவாகும். அப்படி இல்லை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், யாராவது வந்து இறந்து போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் தான் நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் எமர்ஜென்சி அப்படிங்கிறத போட்டு நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ நம்ம இந்த மாதம் வந்து பணம் எடுத்து வச்சுருக்கோம், ஆனால் வந்து எமர்ஜென்சியான செலவு எதுவுமே வரலை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், அது ரொம்ப தேவையான பொருளும் கூட, அதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததாக நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுகளுக்கு தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம். இதுதான் ரொம்பவே முக்கியமான கடினமான ஒரு செயல். அதாவது வீட்டு செலவுகள் எல்லாத்தையும் இதிலையே வந்து நம்ம அடக்கி ஆகணும். அதாவது 20,000 6,000 ரூபாய் சேவிங்ஸ்க்கு போயிடுச்சு, 1,000 ரூபாய் வந்து எமர்ஜென்சிக்கு போயிடுச்சு, மிச்சம் இருக்கக்கூடிய 13,000 தான் நம்ம வந்து செலவுகள் எல்லாத்தையுமே செஞ்சாகணும். இன்க்ளூடிங் எல்ஐசி உட்பட எல்லா செலவுகளையுமே நம்ம வந்து இதில் தான் வந்து பார்த்தாகணும். இந்த பணத்துக்குள்ளே தான் நம்ம எல்லா செலவுகளையும் பார்த்தாகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். சேவிங்ஸில் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து பணத்தை எடுக்கவே கூடாது. அதில் வந்து நல்லாவே தீர்மானமாக இருக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தில் மட்டும்தான் நம்ம வந்து செலவுகளை வந்து செஞ்சாகணும். இந்த மாதிரி மாத சம்பளத்தை நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு நம்ம செலவுகள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அது நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மளிகை ஜாமான் லிஸ்ட்டெல்லாம் போடும்போது ரொம்பவே கவனமாக போடணும். அதாவது எந்த ஒரு பொருளையும் விட்டுடாமல் நம்ம வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட்டு வந்து போடணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலர் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்குவாங்க, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே டைம் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி வந்து பார்த்துக்கணும்.
இப்போது நம்ம மளிகை ஜாமான் வாங்க நம்மளே போகிறோம், ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பணமாக எடுத்துகிட்டு போகணும். அதாவது இந்த மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு இவ்வளோ பணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு குத்து மதிப்பாக நமக்கு வந்து தெரியும். அவ்வளோ பணம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா கார்டு எக்ஸ்ட்ரா பணம் நமக்கு வந்து தேவையில்லை. சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பணமோ அப்படி இல்லைன்னா கார்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பொருட்கள் நிறைய அங்கே இருக்கும். அப்போ பார்க்கும்போது இது நமக்கு தேவையாக இருக்கும் அது நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து நிறைய பொருட்களை வந்து வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன யோசிப்போம், அதை கார்டு வச்சுருக்கமே நம்ம வந்து இந்த பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் அது வீட்டுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் நமக்கு தேவையில்லாத ஒன்றாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பணம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் எப்பயுமே நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போகணும். லிஸ்ட்டில் இல்லாத பொருட்களை நம்ம எக்காரணத்தை கொண்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கார்டோ எக்ஸ்ட்ரா பணமோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய லிஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். இது மாதிரி செய்யும்போது தேவையில்லாத செலவுகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் விஷயத்தில் தான் வந்து அளவுக்கு அதிகமான செலவுகளை வந்து பண்ணிடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய எடுப்போம், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுத்துருவோம். பட் வந்து அவங்க போடவே மாட்டாங்க, எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சம் நேரம் போட்டிருப்பாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறமே அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோவில் ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மறுடைம் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குத்துது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்க விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதாவது 2000-3000 அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போடுற ட்ரெஸ்ஸுக்காக நம்ம 2000-3000 செலவு பண்ணணுமா? இந்த வேஸ்ட்டான செலவை நானும் தான் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்துட்டேன். பட் வந்து அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க வந்து அதை போடவே இல்லை, அந்த கொஞ்சம் நேரம் போட்டிருந்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் கேட்டேன்னா, நீங்கள் தானே எடுத்தீங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தான் நம்ம ஸ்டோன் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சாரீஸ்லாம் நிறைய வாங்கிடுவோம். நம்மளும் அதே தான், ஒரு டைம் கட்டுவோம் 2 டைம் கட்டுவோம், அடுத்தபடியாக நம்ம வந்து இதை கட்டவே மாட்டோம், இதுவும் வேஸ்ட்டு தான். அதனால் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலவு பண்ணிக்கணும். அடுத்து பணத்தை சேமிக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்சை நம்ம அங்கே இங்கேயும் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணமே இல்லாதப்போ இந்த காசு நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த மாதிரி சில்லற காசுக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். சில்லற காசு தானே அப்படின்ட்டு நம்ம அங்கே இங்கேன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்குறது வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு புளி இந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக நாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நாளாக வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. நீங்கள் சொல்லலாம் நான் வந்து சேஃபாக வச்சுக்குவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது பருப்பில் வண்டு வராமல் வைக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வண்டு வச்சு நிறைய வந்து வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புளி பார்த்திங்க அப்படின்னா கருத்து போயிடும் கொஞ்ச நாளில். அது கருக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிப் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கருக்காமல் இருக்கும். சப்போஸ் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு பெஸ்ட்டு தான். சப்போஸ் நம்ம வாங்கி வச்சுருக்க புளி பார்த்திங்க அப்படின்னா கருத்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குழம்பு வைக்கவே மாட்டோம், ஏன்னா அப்படி வச்சாலும் அது நல்லாவும் இருக்காது. அப்போங்கும்போது இந்த பொருளை இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நான் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படியும் பணத்தை வந்து நம்ம சேமிக்கலாம். அடுத்ததாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா உடனே போய் அந்த பொருளை நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. அதை வந்து ஒரு 2 நாளோ இல்லைன்னா 1 வீக்கோ நம்ம வந்து தள்ளி போட்டு அதுக்கப்புறமா அந்த பொருள் தேவையா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நல்லா யோசித்து அதுக்கப்புறமா நம்ம போய் வாங்கணும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஸ்டீலில் வந்து ஸ்டவ் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன ஆசை, கிளாஸில் ஸ்டவ் வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் ஸ்டீலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டவ் நல்லாவே ஒர்க் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம அந்த வச்சுக்கிட்டு உடனே போய் நினச்ச உடனே கிளாஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பழைய ஸ்டீல் ஸ்டவ்வும் வேஸ்ட்டாக தான் இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து அந்த ஸ்டீல் ஸ்டவ் ரொம்பவே ஒர்க் ஆகலை, வேஸ்ட் ஆகிடுச்சு, இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம உடனே போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ரீப்ளேஸாக நம்ம இன்னொரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து பணம் வேஸ்ட்டு தான் ஆகும். இல்லை, இந்த பொருள் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்குறது ஜஸ்ட் 2 days மட்டும் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் மைண்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். 2 நாள் கழித்தே நீங்கள் அதை யோசிக்கும் போது இந்த பொருள் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு கண்டிப்பாக தோணும். ஸோ நமக்கு பணமும் மிச்சமாகும். ஸோ எந்த ஒரு புது பொருளையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வாங்குறத 2 days அல்லது 1 week தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா யோசிச்சுட்டு இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வந்து மிச்சமாகும். தேவையில்லாத செலவுகளை நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கரண்ட்டு, அப்புறம் சிலிண்டர். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணணும். போன தடவை எவ்வளோ வந்திருக்கு, இந்த தடவை எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவையில்லாத போது லைட் எரியிறது, ஃபேன் ஓடுறது அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் கேஸும். கேஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சம்பளத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்து வைக்கிறது மட்டும் சேவிங்ஸ் கிடையாது, வேஸ்ட்டான செலவுகளை தவிர்த்து நம்ம சேமிக்கிறதும் ஒரு சேமிப்பு தான். அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சப்போஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன செலவு அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். இதே பெரிய அளவில் ஏதாவது ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரொம்பவே எமர்ஜென்சியான டைமில் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையிலையும் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணத்தை சேமிக்கிறது மட்டும் சேமிப்பு கிடையாது, நம்ம வேஸ்ட்டான செலவுகளை தவிர்க்கிறதும் ஒரு சேமிப்பு தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.